எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய நாள் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பர் ராஜா. அவருக்கு 1986 நடந்த உள்ளாட்சி தேர்தலில்தான் முதன்முறையாக வாய்ப்பளித்தார் எம்ஜிஆர். அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த தேர்தல் அதுதான். திமுக ஆதரவு வலை வீசிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக வெற்றி பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். பின்னர் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் அன்பர் ராஜாவை அழைத்து பேச வைத்த எம்ஜிஆர் அதிமுகவின் அதிகாரம் வாய்ந்த குழுக்களில் ஒன்றாக 15 பேர் கொண்ட ஆட்சிமன்ற குழுவில் அன்பர் ராஜாவையும் சேர்த்துக் கொண்டார். அவர்களில் 13 பேர் அமைச்சர்கள், அமைச்சர்கள் அல்லாத இருவர் அன்பர் ராஜாவும் ஜெயலலிதாவும் மட்டுமே. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக உடைந்த போது ஜானகி எம்ஜிஆரின் பக்கம் நின்ற அன்பர் ராஜா 1989 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜானகி அணி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பிறகு ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்று அதிமுகவில் சேர்ந்து கொண்டார். அந்த நாள் தொடங்கி வென்றாலும் தோற்றாலும் அதிமுகவி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் அன்பர் ராஜா. அதிமுகவில் இருக்கும் சிறுபான்மை சமூகத்து மக்களின் பிரதிநிதியாக இருந்த அன்பர் ராஜாவுக்கு 2001 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மாநில அமைச்சர் பதவி கிடைத்தது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டார். அப்போது அமைச்சரவையை அடிக்கடி மாற்றுவது ஜெயலலிதாவின் பாணி. அதன் காரணமாக திடீரென அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அன்பர் ராஜா பிறகு மீண்டும் சேர்த்துக் கொண்டார். 2014 மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்பர் ராஜா ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு சசிகலாவின் பக்கம் நின்றார். பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டணி பலத்த விமர்சனங்களை சந்தித்த காலகட்டத்தில் பாஜகவின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிப்பவர்கள் ஒருவராக அன்பர் ராஜா இருந்தார். குறிப்பாக முத்தலாக் மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்த போது அதை மக்களவையில் ஆதரித்து பேசினார் அதிமுக எம்பியான ரவீந்திரநாத் குமார். அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திய போது ரவீந்திரநாத்தின் நிலைப்பாடு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல என்று சொன்ன அன்பர் ராஜா, இளம் எம்பியான ரவீந்திரநாத் அவசரத்தில் வாய் தவறி ஆதரவளித்து விட்டாரே தவிர அதிமுகவின் நிலைப்பாடு முத்தலாக் மசோதாவுக்கு எதிரானது என்று அழுத்தம் திருத்தமாக பேசினார். ஒரு கட்டத்தில் கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிரான முடிவை எடுத்த ரவீந்திரநாத் மீது கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அன்பர் ராஜா. ஆனால் அப்படியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே பேசி வந்த அன்பர் ராஜாவுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. ஆனாலும் அதிமுகவிலேயே தொடர்ச்சியாக நீடித்து வந்த அன்பர் ராஜா திடீரென அதிமுகவில் ஒற்றை தலைமை தேவைப்படுகிறது என்றார். சசிகலாவுக்கு ஆதரவான வார்த்தைகளையும் வெளிப்படுத்தினார். அந்த சமயத்தில்தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் விழித்து யாரோ ஒருவரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது. சமீபத்தில் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்பர் ராஜா பேசிய போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசியதாகவும் அன்பர் ராஜாவை தாக்க பாய்ந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. அந்த செய்திகளில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது என்று சொன்ன அன்பர் ராஜா, தனக்கு சசிகலா எப்போதுமே சின்னம்மா என்றும் அவரது கால்களில் விழுந்து கிடந்தவர்கள்தானே இன்றுள்ள அதிமுக தலைவர்கள் அத்தனை பேரும் என்றும் பேசி பரபரப்பை கிளப்பினார். அன்பர் ராஜாவின் சமீபத்திய நகர்வுகளை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் எப்படி அணுகப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்போது அன்பர் ராஜாவை அதிமுகவிலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கிறது அதிமுக தலைமை. இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், அதிமுக தொடங்கப்பட்ட 1972 முதல் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து வரக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கு அதிமுக பொன்விழா கொண்டாட்டத்தின் போது பொற்கிழி வழங்கி கௌரவிக்கப் போவதாக அதிமுக அறிவித்திருந்தது. அந்த மூத்த அதிமுக உறுப்பினர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்த அன்பர் ராஜா அதிமுகவிலிருந்தே தற்போது நீக்கப்பட்டிருப்பது வியப்பையும் வினாவையும் ஒரு சேர ஏற்படுத்தியிருக்கிறது.